கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்வொர்க் வழியாக சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த தினத்திலும் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவத்திலே அவருடைய கண்களை குறித்ததான இரண்டாவது பாகத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆத்மநேசரின் கண்களை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே அநேக இடங்களிலே அவருடைய கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில காரியங்களை இந்த தினத்திலே சிந்தித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:1 4 வரையிலும் நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீரிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்க பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை இயேசு கண்டார். அந்த இடத்துல ஒரு ஏழை விதவையும் அதிலே 2 காசு போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லார பாக்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். அங்கே எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கை போட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் அங்கிருக்கின்ற மக்களை பார்க்கின்றார். அங்கே எருசலேம் பிரபுக்கள், ராஜாக்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அநேக அதிகமான காணிக்கைகளை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை தாயோ தன்னுடைய ஜீவனத்திற்கு என்று சொல்லி வைத்திருக்கின்ற அந்த 2 காசை அங்கே காணிக்க பெட்டியிலே போட்டாள் என்று சொல்லி அந்த ஏழை தாயை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை நாம் அறிகின்றோம். அந்த ஏழை தாய் தன்னுடைய ஜீவனத்திற்கு என்று சொல்லி வைத்திருக்கின்ற அனைத்தையும் போட்டுவிட்டபடினாலே அவளை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறதை அறிகின்றோம். அவ்விதமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கின்றார், ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை பார்க்கின்றார். அவ்விதமாகத்தான் ஒருவேளை பணக்காரர்கள் தான் வைத்திருக்கிற ஒரு பகுதியை ஆண்டவருக்கு என்று சொல்லி காணிக்கையை கொடுப்பார்கள். ஆனால் ஏழை தாயோ தன்னுடைய இருதயத்தின் திருப்தியினாலே முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணித்தாள். இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகின்ற நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி தம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏதோ ஒரு கொஞ்ச நேரத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தோம், அல்லது கொஞ்ச காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்தோ நாம் பிரியப்படுத்துகின்றவர் அல்ல. தன் ஜீவனத்திற்கு வைத்திருந்த முழுவதையும் இந்த ஏழை விதவை போட்டதைப் போல நாமும் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாய் அது காணப்படும். மற்றொரு வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:61-62 பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்க்கின்றார். பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதளித்தார். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல பேதுருவை தன்னுடைய கண்களினாலே நோக்கி பார்த்த பொழுது பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை பேதுரு ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்த ஒரு சீடன், அந்த சீடன் கூட ஆண்டவர் சமூகத்தில் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாலும் அங்கே சேவல் கூவுவதற்கு முன்பதாக அவன் மறுதளிக்கிறதை பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்த மாத்திரத்திலே பேதுரு மனம் கசந்து அழுது ஆண்டவரோடு ஒப்புரவாகின்றதை பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களை சொன்னாலும் தவறுகின்றோம், தவறை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. அவ்விதமாகத்தான் பேதுரு தன்னுடைய வாழ்விலே ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் அந்த பேதுருவை நோக்கி பார்த்தது நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே அவன் ஒப்புரவாகின்ற ஒரு சூழலுக்குள் வருகிறதை பார்க்கின்றோம். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக வேளையிலே ஆண்டவருக்கு தூரமாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்க்கவில்லை, ஆண்டவருக்கு தெரியாது என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிறது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். அவ்விதமாக ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள் இவைகளை நிறைவேற்றி ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்போமானால் இந்த நாட்களிலே அன்று பேதுருவை நோக்கி பார்த்த ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்கள் ஆண்டவரே இந்த நாளில் இந்த லெந்து காலத்திலே இந்த ஆண்டிலே நீர் எனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றீர், புதிய வழிநடத்திலே கொடுத்திருக்கின்றீர், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்திருக்கின்றீர், இந்த வாழ்விலே நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், நாங்கள் உண்மை மறுதளிக்காதபடிக்கு
உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அன்று பேதுரு பெரிய ஒரு ஊழியராக மாறினதைப் போல நம்மையும் ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவரின் அநேக ஜனங்களை வழிநடத்துகின்ற ஊழியர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு இன்றும் அவருடைய கிருபை நம்மோடுகிற இருக்கிறதை நாம் உணர்கின்றவர்களாக அழைக்கப்படுகின்றோம். விதமாக பேதுரு மனம் கசந்து அழுது ஆண்டோட சமூகத்திலே உபரவாகின்றார். அதே போல் நாமும் ஆண்டோட சமூகத்திலே நாம் செய்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக அழுது புலம்பி தேவ சமூகத்தில் உப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மனதை அறிந்து நம்மை அதிகமாக நேசிக்கின்ற தேவனாய் காணப்படுகின்றார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை பிடித்து கொண்டு மனுஷர்கள் அவரை கண்களை கட்டி அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய கண்கள் கட்டப்பட்ட ஒரு சூழலுக்கு நேராக அங்கே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கண்களை கட்டி விளையாடுகிறதை நாம் அறியலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அந்த கடைசி நாட்களிலே அவருடைய கண்களை கட்டி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது சிம்சோனை குறித்து நாம் அறியும் பொழுது அவனுடைய கண்களை பிடுங்கி பரியாசம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவரையோ கண்களை கட்டி அவமானம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்கள் கட்டப்பட்டவராய் அந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டவராய் அனைகரால் குட்டுகின்றவராக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சிறு பிள்ளைகள் கூட்டம் கூடி விளையாடும் பொழுதும் இப்படி கண்களை கட்டி ஒருவருக்கு ஒரு பரியாசம் செய்வார்கள். அதே போல் ஆண்டவரும் பரியாசத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவராக அங்கே காணப்படுகின்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இது எல்லாவற்றையும் ஏன் ஆண்டவர் சகித்து கொண்டார் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நாம் நன்றாயிருப்பதற்காக இந்த உலகத்திலே நாம் மகிழ்ந்திருப்பதற்காக தன்னுடைய கண்களை கட்டும்படியாக அங்கே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டோட சமூகத்திலே கூட்டு வந்திருக்கிற அந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே உம்முடைய அவயங்களாகிய இந்த கண்ணை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்று அந்த ஏழை தாய் உம்முடைய சமூகத்திலே போட்ட அந்த காணிக்கையை கண்ட தேவன், இந்த நாட்களிலே எங்களுடைய இருதயத்தை உமக்கென்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீர் அதை காண்கிறீர். அதன் மூலமாக எங்களையும் உம்மோடு இணைக்கின்ற தேவனாய் காணப்படுகிறீர். அதே போல் அந்த பேதுருவை நோக்கி பார்த்து பாவத்தை உணர்த்தின அந்த கண் எங்களையும் நோக்கி பார்த்து எங்களுடைய பாவங்களை உணர்த்தி மனம் கசந்து உம்மோடு ஒப்புரவாகின்ற ஒரு கிருபைக்கு நேராக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அன்று உம்முடைய கண்கள் கட்டப்பட்டு பாடுகளிலே பங்கு பெற்றது அந்த காய்பாவின் அரண்மனையிலே உம்முடைய கண்கள் கட்டப்பட்டது அந்த இடத்திலுமே பரியாசம் செய்தார்கள். இதெல்லாம் எங்களுடைய கண்களை நாங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக உம்முடைய கண்களை கட்டப்பட்டதாய் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்விதமான கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில் நீர் இருந்தாலும் நீர் உம்முடைய கிருபையின் மூலமாக எங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய உம்முடைய சித்தத்தை நடத்துகின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற அருமையான இந்த சேனலை கண்டு கொண்டிருக்கின்ற எங்களை உம்முடைய பாதைக்கு நேராக நீர் வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவிதமாய் எங்களை ஆண்டு கொண்டு வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அவயவங்களில் ஐம்புணல்களாகிய முதன்மையானது கண்ணை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய சரீரத்திலே ஆண்டவரே கண் முதன்மையாய் காணப்படுகிறது. உன் கண் நல்லதாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிற விதமாக இந்த கால வேளையில் உங்கள் கர்த்தாவே இந்த சமூகத்திலே எங்களுடைய கண்களை இந்த சமூகத்துக்கு நேராக அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் நல்ல காரியங்களை காணும்படியாக நல்லவைகளை நோக்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கண்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்று ஏழையை பார்த்த கண்ணே நாங்கள் உண்மை துதிக்கின்றோம். அடியணையுடைய சமூகத்திலே அந்த ஏழையைப் போல நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அன்று பேதுருவை நோக்கி பார்த்து மனம் கசந்து அழுதச் செய்த கண்ணே இன்று எங்களையும் நோக்கி பார்த்து என்னுடைய மனம் கசந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அண்டிக் கொள்கிற கிருபைக்கு நேராய் நீர் எங்களை வழிநடத்தும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்று கண்கள் கட்டப்பட்டவராய் பரியாசம் செய்த அந்த கண்ணே ஆண்டவர் எங்களையும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை பரியாசம் செய்யாதபடி எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு நேராக நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தருகிறாரே.
இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.